துபாயில் மது மீதான 30% நகராட்சி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தவிர தனிநபர்கள் மதுபானங்கள் வாங்க இருந்த லைசன்ஸ் முறையும் நீக்கப்பட்டுள்ளது. இது ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. நீண்டகாலமாக இருந்து வந்த முக்கியமான வருவாய் ஆதாரத்தை துபாயின் அரச குடும்பம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என ஏபி செய்தி முகமை தெரிவிக்கிறது. துபாயில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் இது ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதுவரை மதுபானம் வாங்குவதற்கு யுஏஇ ஐடி அல்லது சுற்றுலா பயணிகளுக்கு பாஸ்போர்ட் தேவை. 2023 ஜனவரி 1 முதல் தனிநபர்கள் மதுபானம் வாங்க உரிமம் தேவையில்லை என துபாயின் செய்தித்தாளான கலிச் டைம்ஸ் எழுதியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மது வாங்குவதற்கு குறைந்தபட்ச வயது 21 இருக்க வேண்டும். வீட்டிலும் உரிமம் பெற்ற பொது இடங்களிலும் மட்டுமே மது அருந்த முடியும் என அந்த செய்தித்தாள் கூறுகிறது. மது மீதான 30% நகராட்சி வரியை நீக்க துபாய் அரசு அறிவித்ததை தொடர்ந்து ஜனவரி 1 முதல் துபாயில் உள்ள எல்லா 21 MMI கடைகளிலும் இது அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என மேரிடைம் அண்ட் மெர்கண்டைல் இன்டர்நேஷனல் மற்றும் எமிரேட்ஸ் லீஷர் ரீட்டைல் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டைரோன் ரீட் கூறினார். துபாயில் அரசு ஆதரவு பெற்ற 2 மதுபான சில்லறை விற்பனையாளர்கள் புத்தாண்டு தினத்தன்று திடீரென இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக ஏபி செய்தி முகமை எழுதியுள்ளது. ஆனால் இதுபோன்ற அறிவிப்புகள் அரசு உத்தரவின் பேரில் வெளியிடப்படுகின்றன. அரசு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக முடிவை உறுதிப்படுத்தவில்லை மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என ஏபி செய்தி முகமை கூறுகிறது. ஆனால் துபாயில் மது தொடர்பான விதிகள் காலப்போக்கில் தாராளமயமாக்கப்பட்டுள்ளன. துபாயில் இப்போது ரம்ஜான் காலத்திலும் மதுபானம் கிடைக்கிறது. மேலும் கொரோனா தொற்றுநோய் காலகட்டத்தில் ஹோம் டெலிவரியும் செய்யப்பட்டது. துபாயில் மது விற்பனை தொடர்பாக நீண்ட நாட்களாக சலசலப்பு நிலவி வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய்க்கு பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கத்தாரில் நடந்த ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியின் போது துபாயின் பார்கள் கால்பந்து ரசிகர்களின் ஈர்ப்பு மையமாக இருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பின் வாயிலாக மதுபானத்தின் விலையில் அதன் உடனடி விளைவு என்ன அல்லது சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கப்படும் மதுபானங்களின் மீது அதன் தாக்கம் என்ன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. யுஏஇ தனது வணிகத்தில் ஒரு முக்கியமான மற்றும் உள்ளடக்கிய அணுகுமுறையை எப்போதும் கடைபிடிக்கிறது. சமீபத்திய விதிமுறைகளுடன் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாதுகாப்பாக மற்றும் பொறுப்புடன் மதுபானம் வாங்கப்படுவதை உறுதி செய்வோம் என்று மது விநியோக நிறுவனமான மேரிடைம் அண்ட் மெர்கன்டைல் இன்டர்நேஷனல் தெரிவித்தது. இந்த முடிவு நிரந்தரமானதா என்ற கேள்விக்கு அந்த நிறுவனம் பதிலளிக்கவில்லை. இருப்பினும் MMI ஒரு விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் இனி மற்ற எமிரேட்டுகளுக்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டியதில்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் வரை துபாய் மக்கள் வரியில்லா ஆல்கஹால் வாங்க வேண்டுமெனில் அல்குவைன் அல்லது பிற எமிரேட்டுகளுக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. துபாய் சட்டத்தின்படி முஸ்லீம் அல்லாதவர் மது அருந்துவதற்கு அவரது வயது 21 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். மது அருந்துபவர்களுக்கு துபாய் போலீசார் பிளாஸ்டிக் கார்டு வழங்குகிறார்கள். இந்த அட்டை மதுபானம் வாங்க, எடுத்துச் செல்ல மற்றும் குடிப்பதற்கான அனுமதியாகும். இந்த அட்டை இல்லாமல் மது வாங்கினால் அல்லது குடித்தால் சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம். இருப்பினும் பார்கள் இரவு விடுதிகளில் கார்டுகள் அரிதாகவே கேட்கப்படுகின்றன.